இந்நிலையில் அவரது உடல் இன்னும் உடற்கூற்றாய்வு செய்யப்படவில்லை. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் தர காத்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவரது உடல் இருக்கிறது, இன்னும் உடற்கூற்றாய்வு செய்யப்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு திருமணமான பெண்ணானவர் அவருக்கு மர்மமான முறையிலோ அல்ல சந்தேக மரணம் அறிந்திருக்கிறாரோ அது தொடர்பான விசாரணையின் பொழுதாக வருவாய் கோட்டாட்சியர் அவர் வரதட்சணை கொடுமையால் அவர் இறந்திருக்கிறாரா என்பதை விசாரிக்க வேண்டும். அது தொடர்பாக ஒரு முக்கியமான விசாரணை நடத்துவதற்கான அதற்காக வருவாய் கோட்டாட்சியர் தற்போதுதான் வந்திருக்கிறார். அந்த காட்சியை பதிவாளர் காட்டி கொண்டிருக்கிறார். வருவாய் கோட்டாட்சியர் தற்போதுதான் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அந்த வந்திருக்கக்கூடியவர் இங்கே பிரேத பரிசோதனை செய்வதற்கான கையொப்பம் இடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருவாய் கோட்டாட்சி மத்திய வருவாய் கோட்டாட்சியர் லாவணி அவர்கள் வந்திருப்பதாக தகவல். தற்போது அவரது தாய் உள்ளே சென்றிருக்கிறார். லாவணியாவின் தாய் அவரும் இங்கே அந்த பிரேத பரிசோதனைக்கான கையொப்பம் இட வேண்டும். அந்த இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வருவாய் கோட்டாட்சியர் தற்போது வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எந்நேரத்திலும் இந்த பிரேத பரிசோதனையானது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெங்கட பிரசாத், இதுவரையிலும் அந்த பிரேத பரிசோதனையானது தொடங்கப்படவில்லை. காவல்துறையினர் பாதுகாப்பானது இந்த மருத்துவமனையில் போடப்பட்டிருக்கிறது. சக நடிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு குடும்பத்தாரிடம் அவரது உடலானது ஒப்படைக்கப்படும். அந்த மரணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்பது பிரேத பரிசோதனையின் முடிவில் அறிக்கையாக மருத்துவர்களுடைய சார்பாக அறிக்கையானது காவல்துறையிடமும் அல்லது நீதிமன்றத்திலும் அது கொடுக்கப்படும். தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுபாஷ்.